ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜஸ்ட் லைக் வ்ளாக்ஸ். மைசூர் வந்து சேர்ந்த உடனே போய் ரூமை போட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போன ஹோட்டல் தான் ஹோட்டல் சாம்ராட். ஆம்பியன்ஸ்லாம் நல்லா தான் இருந்தது, நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு டேபிளை பிடிச்சி உட்காந்து ஆர்டர் பண்ணது ரெண்டு சவுத் இண்டியன் மீல்ஸ். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீல்ஸ் வந்து 90 ரூபீஸ். சாப்பிட்டு முடித்த உடனே ஆட்டோவை பிடிச்சி மைசூர் சிட்டி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பிருந்தாவன் கார்டன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை தேடி இருந்தோம். ஆனால் நான் ஆக்சுவலாக போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் போனோமா இல்லையான்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் போகல. ஏன் போகலன்னு பார்த்தீங்கன்னா பிருந்தாவன் கார்டனில் சீட்டாக ஒன்று உலாவிட்டுருக்கு. ஸோ ஒரு மாதமாக வந்து பிருந்தாவன் கார்டன் ஓப்பனில் இல்லை. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் பிருந்தாவன் கார்டன் போகிறதா இருந்தால் அங்கே இருக்கிற லோக்கல் ஆட்களை விசாரிச்சுட்டு போங்க. அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட் டே போக வேண்டிய சாமுண்டி ஹில்ஸை வந்து அன்றைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். இந்த கோயிலுக்கு போகிறதுக்கான பஸ் ரூட் நம்பர் வந்து 201 அண்ட் டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா பர் பர்சனுக்கு வந்து 80 ரூபீஸ் ஃபீஸ். மைசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த கோயிலுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் இருந்துகிட்டே இருக்குது. ரெண்டாவது இந்த கோயிலோட ஓப்பனிங் டைமிங்ஸ் நான் வந்து சொல்லிடுறேன். 7:30 AM to 2 PM, 3:30 PM to 6 PM, 7:30 PM to 9 PM. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து மைசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 13 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது. ரெண்டாவது இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிடுறேன். முந்த ஒரு காலத்தில் மகிஷாசுரன்ற ஒரு அசுரா இருக்கேன், இந்த இடத்த ஆண்டுக்கிட்டு வந்தான். அவன் மக்களுக்கு பல கொடுமைகள் செஞ்சான். அந்த மக்கள் அந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியாமல் அம்மனை நோக்கி வேண்டிக்கிட்டாங்க. உடனே அம்மன் வந்து இந்த இடத்துல தோன்றி அவனை அழித்தாங்க. அவங்க அழித்ததால் தான் அவங்களுக்கு வந்து மகிஷாசுர மர்த்தினின்னு 100 பேரும் இருக்குது. ஆனால் இந்த கோயிலோட ஆக்சுவல் பேர் வந்து பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி கோயில். அதுக்கப்புறம் இந்த ஊரை மகிஷாசுர ஆண்டு வந்ததால் இந்த ஊரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா மகிஷோரு. மகிஷோருக்கு அர்த்தம் என்னென்னா மகிஷாசுர கிராமம்னு அர்த்தம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து இந்த ஊரை வந்து மைசூர்னு மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்து லோக்கல் கர்நாடகா கவர்மெண்ட் வந்து இந்த இடத்த வந்து மைசூரு அப்படின்னு மாற்றிட்டாங்க. இந்த மவுண்டனுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா மகாபலிஷா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோயில் இருக்குது. ஒன்று மகாபலீஸ்வரர் கோயில், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரர் கோயில். இதில் வந்து மகாபலீஸ்வரர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். அதுக்கப்புறம் தான் இந்த சாமுண்டீஸ்வரர் கோயிலுன்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் கட்டப்பட்டது பார்த்திங்கன்னா 12th century ஒய்சாலா மன்னர்களால், அதுக்கப்புறம் 17th century விஜயநகர மன்னர்களால் இந்த கோபுரம் எழுப்பப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த இயர் 1827 அப்போ 3rd கிருஷ்ணராஜ உடையார் அவரால் இந்த கோயில் வந்து திரும்பியும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் இந்த மலையோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 3300 ஃபீட். அப்புறம் இந்த அம்மனை போய் நீங்கள் தரிசனம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா ஸ்டெப்ஸ் வழியாக தான் போனோம். அந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் 1659 அப்போ கட்டியிருந்தாங்க. அதுவும் மொத்தம் எத்தனை ஸ்டெப்ஸ்னு பார்த்திங்கன்னா 1000 ஸ்டெப்ஸ். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. இப்போனு இல்லை, கொஞ்சம் நாளாகவே ரோட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. பை ஓன் டிரான்ஸ்போர்ட் ஆர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 800 ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 24 ஃபீட் லென்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நந்தியோட சிலை இருக்குது. அதுவும் கருங்கல்லால் ஆன நந்தி சிலை அது. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாளுமே கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும். அதுலேயும் ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மனுக்கு உகந்த நாளாம். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜனம் இருக்க தான் செய்யும். அடுத்தது வீக்கெண்ட்ஸ் சாட்டர்டே சண்டேயோ ஆப்வியஸ்லி ஜனமாக தான் இருக்கும். மண்டே டு தர்ஸ்டே வரைக்கும் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் தர்சனத்துக்கான டிக்கெட்ஸும் இருக்குது. 30 ரூபீஸ் ஒன்று இருக்குது, 100 ரூபீஸ் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரீ தர்சனும் இருக்குது. உங்களுக்கு எது பார்க்கணும்னு தோணுதோ அதில் போய் நீங்கள் பார்க்கலாம் அம்மனை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அம்மன் கோயில் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு 2 கோயில் இருக்குது. அந்த கோயில் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு கோயில் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். சாமி தரிசனம்லாம் பண்ணிவிட்டு வெளியே வந்து கோயிலை கொஞ்சம் சுற்றிட்டு திரும்பி வெளியே ஒரு சாமி இருந்தது. அந்த சாமியும் பார்த்துட்டு அடுத்த கோயிலுக்கு நாங்கள் போனோம். இதோ பாருங்கள், அடுத்த கோயிலோட வாசல் தான் இது. சாமி பார்த்து முடித்த உடனே கோயில் பக்கத்தில் ஒரு மார்க்கெட் இருக்கிறத பார்த்தேன். சரி, என்ன தான் மார்க்கெட்டில் இருக்குதுன்னு உள்ளே போய் பார்த்தா அந்த மார்க்கெட் நாங்கள் நினச்ச மாதிரி சின்னது கிடையாது, பெரிய மார்க்கெட் தான். சரின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெட்டை நாங்கள் ஃபுல்லாக பார்த்தோம். பார்த்து முடித்த உடனே எண்டு வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்துடுச்சு. உடனே நாங்கள் பஸ் ஏறி மைசூர் சிட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு நாங்கள் போயிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மைசூர் பேலஸ் போகலான்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருந்தேன். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை கமெண்ட்லேயோ உங்களுக்கு அதோட லிங்க்கை நான் போட்டுடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.